ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம வென்னிய ஸ்னேல் ஃபால்ஸ் இன் லவ் இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கிற யாரோ கண்காணிச்சிருப்பாங்கல்ல, அவனை கூட ஹீரோ தேடிட்டு போயிருப்பான்ல. ஒரு வழியாக அந்த பையலையும் கண்டுபிடிச்சி டே லூக்கர் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, இவன் உடனே ஹீரோ கண்ணில் மண்ணள்ளி தூவி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அங்கேருந்து தப்பிச்சு அவனும் நேராக ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வரான். வந்து பார்த்தா அங்கே முகமுடிக்காரன் உட்காந்துருக்கான். அவனை பார்த்துட்டு, சாரி பாஸ், எங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணவனே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் அவனை கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவனும், என்னது நெக்ஸ்ட் டைம் கொள்ளுவியா, ஒரு வாட்டி நீ தோத்துட்டினாவே தோத்துறது தான், நீ உயிரோட இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கேயே கொண்டு போட்டுறான். அப்போ தான் செக் பண்ணுறான், அவனோட பேக்கெட்டில் வந்து லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறதுக்காக ஹீரோ போட்டிருக்கான். அதாவது ஹீரோ வந்து அவனை பிடிச்சி கேட்டிருப்பான்ல லூக்கர் எங்கன்னு, அந்த நேரத்தில் இதை வந்து போட்டிருப்பான் போல. இது தெரியாத அவனும் இங்கே வந்திருப்பான். இதை பார்த்தா வில்லங்காரனும் அங்கேருந்து எஸ்கேப் ஆக கொஞ்ச நேரம் ஹீரோவும் அந்த லொக்கேஷன்லாம் ட்ராக் பண்ணி அங்கே வந்துடுறான். வந்து பார்த்தா இவன் இறந்து கிடக்கிறான், பக்கத்துலேயே ஒரு பொண்ணு கிடக்கிறா, யார்டான்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அங்கே உள்ள ஒரு பாம் இருக்குது. இதை பார்த்தா ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆக அந்த பாம் வெடிச்சிருது. அதோட அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் ஜின்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அந்த நேரம் ஜின்னும், ப்ளீஸ் ரீ வரக்குள்ள நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வா அப்படிங்கிற சொல்ல, நேராக ரேச்சல் கடைக்கு போயிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ ரேச்சல் கேட்குறா, என்ன உங்கள் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறீங்களா அப்படிங்கிற கேட்க, ஹீரோனு இல்லை இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படிங்கிற சொல்ல, ஓ அப்படியா, அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே இல்லை அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ கால் பண்ணுறான், என்னன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினா, ஒரு புதுசாக ஒரு மர்டர் நடந்திருக்கு, அந்த இடத்தோட லொக்கேஷன் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன், உடனே வந்துரு அப்படிங்கிற சொல்ல, நம்ம ஹீரோனும் அந்த லொக்கேஷன் எங்கடா அப்படிங்கிற பார்க்குறா. பார்த்தா அது ஜின்னோட வீடு தான். இதை பார்த்தா ஹீரோனுக்கு நெஞ்சே விடிச்சிருது. உடனே செல்லு அங்கே கீழே போட, அந்த செல்லு தெரிச்சிருது. அதுக்கப்புறமா ஹீரோனும் அங்கேருந்து மெது மெதுவாக அங்கே போயிட்டு இருக்கா. அவளெல்லாம் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே போய் பார்த்தா நம்ம ஜின்னு வந்து இறந்து போய் கிடக்குறா. இதை பார்த்தா ஹீரோனுக்கு ரொம்ப அழுகழுகியா வருது. இருந்தாலும் என்ன பண்றது, வேலையை பார்த்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுகிட்டு இருக்க. அந்த நேரம் பிளாட் பையன் சொல்றான், பாவம் ஹீரோனு, அவ ரொம்ப கஷ்டப்படுவா, ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு, நீ போயிட்டு ஜென்னுகிட்ட பேசு, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதாவது பேசு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனு ஜென்னுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருடா என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்காக சொல்லு, அப்போ தான் அந்த கேஸில் நான் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜென்னும் நைட் ஒரு 10 மணி இருக்கும், அந்த நேரம் என் தங்கச்சி எனக்கு மெசேஜ் போட்டிருக்கா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னை ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கா. ஆனால் நான் பார்த்தது காலைல 5 மணி, அங்கேருந்து பார்த்த உடனே அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே வந்தேன், வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு லாக் பண்ணியிருந்துச்சு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடச்சிக்கிட்டு தான் உள்ளே வந்தேன், வந்து பார்த்தா என் தங்கச்சி இறந்து கிடந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரனும் சரி ஓகே வேற ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சா என்ன அப்படிமா கேட்க, இவனும் ஆமாம் அவள் படுத்திருந்தால அவன் மேலே ஒரு டவல் போத்திருந்துச்சு, நான் தான் அந்த டவலே எடுத்து பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதோட அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹானை காட்டுறாங்க. நம்ம ஹானும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கீழே தேடிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல ஒரு பிளேடு மாதிரி இருக்குது, அதை உடனே ஃபோன் பண்ணி ஃப்ளாட் பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவள் பெட்ரூம்லலாம் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு கபோர்டு இருக்குது. ஹீரோவும் ஹீரோனும் அட்ட டைமில் அந்த கபோர்டு பார்க்கணும்னு உள்ளே போகிற, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. இந்த ரணகாலத்துலேயும் ஒரு குதுகலம் அப்படிங்கிற மாதிரி கண்ணும் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ சொல்கிறான், இப்போ தானே நீ ஃபஸ்ட் டைம் க்ரைம் சீன் நடந்த இடத்துக்கு வர, ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்னன்னு சொல்லு அப்படிங்கிற சொல்ல, நம்ம ஹீரோனும் உள்ளே போய் பார்க்குறா. பார்த்துட்டு கொஞ்சம் இடத்துல திரும்பி வந்து, இங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, கூடவே ஒரு பையனோட ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஒரு வேளை ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்ல, ஹீரோ இங்கே பாரு, ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நீ முடிவு பண்ணக்கூடாது, அங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்க்கணும், பார்த்து அதுக்கப்புறம் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி சொல்லணும், அதுக்குள்ளே நீ சொன்னீன்னா ஒரு வேளை நீ சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், அது தப்பாக கூட போய் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் அதை கேட்டுட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு நம்ம ஃப்ளாட் பையன் வரான். உடனே ஹீரோ கூப்பிட்டு, இங்கே வாடா, இதில் ஏதோ சென்ட் ஸ்மெல் வருது பாரு, என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, அவனும் போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோனும், ஆமாம் அவனுக்கு எப்படி சென்ட் ஸ்மெல்லாம் தெரியும் அப்படிமா கேட்க. அந்த இடத்துக்கு டா வந்து சொல்கிறான், அதுவா அவன் நிறைய பொண்ணுகள்கிட்ட ஃப்ளாட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அதனால் எல்லா சென்ட் ஸ்மெல்லும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், இவங்க என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ சிரிப்பே வரல, ரெண்டு பேரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சத்தில் அந்த பையன் ஃப்ளாட் பையன் சொல்கிறான், அதாவது இந்த சென்ட் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும், எல்லா கடையிலையும் கிடைக்காது, ஸோ கண்டிப்பாக இந்த கொலையாளி அந்த சென்டை யூஸ் பண்ணியிருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதோட அந்த சீனை கட் பண்ணி அடுத்த ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து அந்த கேஸை பற்றி டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஃப்ளாட் பையன் சொல்கிறான், இவங்க வந்து பெரிய ஆஃபீஸில் வந்து சேர்மனாக இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு பிடிக்காத எதிரிகள் தான், ஒருவேளை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம், ஏன்னா அடுத்த சேர்மனாக இவங்க ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அதாவது இந்த கொலைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. அந்த நேரம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரூமில் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோன் சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு
அவளுக்கு ஏதோ சீக்ரெட் லவர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா பாருங்க, அவளுக்கு இவ்வளவு இடம் இருந்தும் வீடு வந்து ஒரு ஒதுக்குப்புறமா வச்சிருக்கா. அந்த இடத்துல எந்த கேமராவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய கோட்டு இதெல்லாம் இருந்ததை பார்த்தேன். சோ அவனோட சீக்ரெட் லவர் யாரும் இருக்கான், அவனுக்கு இந்த கொலைக்கும் கூட சம்மந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதோட அந்த சீனை கட் பண்ணி அடுத்து ஹீரோயின் போயிட்டு நம்ம ஜென் இருக்கான்ல அவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உண்மை எல்லாத்தையும் சொல்லு, அப்பதான் எங்களால கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கு நேற்று நீ எங்க தான் இருந்த அப்படிமா கேட்க, இவனும் ஒன்றும் இல்லை நான் தூங்கிட்டேன் அப்படி மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லு, அப்பதான் ஏதாவது நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்க மாதிரி மறுபடியும் சொல்ல, இதை கேட்டது இன்னும் வேற ஒன்றும் இல்லை பார்ட்டியில இருந்தேன் அப்படிங்க சொல்ல, அந்த நேரம் ஹீரோ வந்து நோட் பண்றா அவங்கிட்டையும் அதே அந்த சென்ட் ஸ்மெல் வருது. இதை பார்த்த ஹீரோ அது நீ தானே அப்படிமா கேட்க, அதோட அந்த சீனை கட் பண்ணி அடுத்து சென்னை கூட்டி கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேட்கறான், உனக்கு ஏது இந்த சென்ட் அப்படிமா கேட்க, உடனே இவனும் அது ஏதுவா வேற ஒன்றும் இல்லை என் தங்கச்சியோட பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தது, அவள் எனக்காக ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாலும் நான் அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோவும் இதை கேட்டுட்டு இங்கே பாரு உன் தங்கச்சை கொலை பண்ணாங்கல்ல அவனும் இதே சென்டை தான் யூஸ் பண்ணியிருக்கான், ஸோ உனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்த தான், அது யாருன்னு உண்மையை சொல்லு, அன்னைக்கு நேற்று நீ எங்கே தான் போயிருந்த அப்படிங்க மாதிரி கேட்க, இவனும் வேற ஒன்றும் இல்லையா நான் பார்ட்டிக்கு போயிருந்தேன் அவ்வளோதான் போதுமா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப, நம்ம ஹீரோனும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே வெளில நடந்து வர, அப்போ தான் அவங்க அண்ணன் ஞாபகம் வருது. அவனுக்கு கால் பண்ணி, அண்ணா நான் இன்றைக்கி வீட்டுக்கு வர லேட் ஆகும் அப்படி சொல்ல, இவனும் கால் பண்ணி என்னாச்சு அப்படிமா கேட்க, இவ ஒரு மாதிரியா பேசுறா இதை பார்த்தா அண்ணங்காரும் ஏன்டி எதுவும் பிரச்சனையா என்ன அப்படிமா கேட்க, இவளும் வேற ஒன்றும் இல்லடா ஜின்னு இறந்துட்டா அப்படிமா சொல்ல, இவனும் ஐயோ அப்படியா அப்படின்ட்டு நான் வரேனா வரட்டுமா உனக்கு ஹெல்ப்பா இருப்பேன் அப்படிமா சொல்ல, ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒன்றும் குழந்தை இல்லை என்ன நான் பார்த்துப்பேன் அப்படிமா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்பதான் பாக்குறா ஜின்னு வந்து அவளுக்காக நிறைய மெசேஜ் அனுப்பியிருப்பா, ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வான்னு, அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க, ஹீரோ அங்கேருந்து வந்து என்னாச்சு ரொம்ப ஃபீல் பண்றியா என்ன அப்படிமா கேட்க, ஹீரோனும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டு இதை கூட மீட் பண்ணலாம்னா எப்படி, இதெல்லாம் ஆரியெல்லாம் நிறைய வரும் நான் எல்லாத்தையும் எதிர்த்து போராட தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸுக்கு வந்துடுறா. அப்போ ஜின்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னோட அங்கிள் சொல்கிறாரு, அவள் ரொம்பவே போல்டான ஒரு பொண்ணு, எந்த அளவுக்குனா அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேருமே அவங்க கண் முன்னாடி சூசைட் பண்ணி இறந்தாங்க, அப்பயுமே மனம் தளராமல் அவளே சம்பாரித்து அவளே படித்து முன்னுக்கு வந்தா, ஒரு வாட்டி கூட அவங்க அப்பா காசு அப்படிங்கிற மாதிரி அதை அலட்சியமாக செலவு பண்ணினதே கிடையாது, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவா. இந்த கம்பெனி இந்த நிலைமைக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அவள் மட்டும்தான். ஸோ அவள் குழையாக சூசைட் பண்ணிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, யாரோ ஒருத்தன் அவனை கொண்டுட்டான் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறமா அவங்க ஆன்ட்டி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு வாட்டி யதார்த்தமாக ஃபோன் பேசுறத கேட்டேன், அவள் என்ன சொன்னான்னா நான் இருக்கிற இடத்த அவனால் கண்டே பிடிக்க முடியாது, நான் தான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே, அப்புறம் எதுக்காக என்னை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படி மாதிரி ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஏதோ சீக்ரெட் லவர் இருக்கும் போல அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணி ஹீரோனா எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு போனாலும் ஹீரோனை மட்டும் அவளோட ஃபோட்டோஸே பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோவும் சரி ஓகே அவளை எப்படியாவது கூல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வா உனக்கு ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்ல, ஹீரோனும் நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சுப்பா பரவாயில்ல வா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஹீரோ ஹீரோனு வெளில போயிட்டு இருக்காங்க. ஹீரோனால சுத்தமாக முடியல, கீழே விழ போகிற நேரம் டக்குன்னு ஹீரோ போயிட்டு பிடிச்சிட்டு இங்கே பாரு உன் மனசு ஃபுல்லாக கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஓப்பனாக அழுதுரு, அழுதா மட்டும்தான் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனு சீச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்க, ஹீரோ இங்கே பாரு எனக்கு ஒன்று பார்த்தாலே நல்லா தெரியுது, இந்த எமோஷனலோட வந்து நீ கேஸை விசாரிச்சின்னா உன்னால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, ஃபஸ்ட்டு அழுது எல்லாத்தையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறமா வா அப்போதான் கேஸை உன்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிமா சொல்ல, நம்ம ஹீரோனும் அதுக்கப்புறம் தான் அழ ஆரம்பிக்கிறா, ஏன் என் லைஃப்புக்குள்ளே ஜின்னு வந்தா, அவள் என் லைஃப்புக்குள்ளே வந்து என்னோட க்ளோஸாக இருந்தா, எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிட்டா, ஆனால் அவள் எத்தனையோ வயிற்று சொல்லுவா நான் உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லுவா, ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, என்னால் தான் அவள் இறந்துட்டாலுங்கிற ஒரு ஃபீலாக இருக்குது அப்படிங்கிற சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க, இதை பார்த்த ஹீரோவும் அவளுக்கு ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோ ஹீரோனா அங்கேருந்து ஆஃபீஸுக்கு வர, நான் அந்த சீக்ரெட்டில் அவரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோனோட அண்ணன் தான். இதை பார்த்தா ஹீரோனுக்கு ஷாக் ஆகுதோ இல்லையோ எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. அந்த பயபுள்ள மேலே போன எபிசோடில் ஃபுல்லாக ஒரு க்ரெஷில் சுற்றிக்கிட்டு இருந்தேன், அது என்ன பண்ணுறது அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும், நம்ம அண்ணன்காரன் ஃப்ளாஷ்பேக்னு சொல்லிட்டு உன்னை காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னும் அண்ணன்காரனும் லவ் பண்ணியிருப்பாங்க போல், ஒரே வீட்டில் ஒன்றா லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. அப்போ அண்ணன்காரனும் அவளை பார்த்து இங்கே பாருடி நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரித்து ஒரு வீடு வாங்குகிறோம், நம்ம ரெண்டு ஒன்றா சந்தோஷமா வாழ்றோம், நம்ம ரெண்டு 10 பிள்ளைங்கெல்லாம் பெற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணி அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம அண்ணங்காரம் பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம அண்ணங்காரனை கொத்தா கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சுடுறாங்க. அந்த இடத்துல காந்தா வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம அண்ணங்காரனும் நான் டேட் பண்ணதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவளை கொலை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் கோலை கிடையாது அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம காணும் இதுக்கு மேலே விசாரித்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து
வெளியில வர நம்ம ஹீரோவும் என்னதான் ஆச்சு அப்படிமா கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹானும் வேற ஒன்றும் இல்லை, ஜின் வீட்டில் நம்ம ஒரு புக் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு புக் மார்க்கு நம்ம ஹீரோனோட அண்ணன் கிட்ட இருக்கு, ஸோ அவன் மறக்கல, ஒருவேளை அவன் அந்த பழைய ஞாபகத்தில் கூட கொண்டு இருக்கலாம் இல்லையா அப்படிமாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இதை கேட்ட ஹீரோனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோ பார்த்து நான் போயிட்டு அண்ணங்காரனை விசாரிக்கவா அப்படிமா கேட்க, ஹீரோ இங்கே பாரு ரூல்ஸ் பிரகாரம் நீ விசாரிக்க கூடாது, ஏன்னா அவன் உன்னோட கூட பிறந்த அண்ணன், அப்படி இருக்குல்ல நீ எப்படி அவளை விசாரிக்க முடியும் அப்படிமா கேட்க, உடனே ஹீரோ எனக்கு புரியுது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்துட்டு பேசிட்டு வந்துடுறேனே அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறான். அடுத்து ஹீரோனும் உள்ள போயிட்டு அவன் அண்ணங்காரனை பார்த்து உட்கார, உடனே அண்ணங்காரனும் நான் இதை பண்ணலடி அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோனும் எனக்கு தெரியும்டா நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் இதை பண்ணுறது யாருங்கிறது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா யோசிச்சுப்பாரு அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம அண்ணங்காரனும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு நிஜமாவே தெரியல, நான் அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் அவளை நான் மீட் பண்ணவே இல்லை அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோனும் இவனுக்கு ஏன் ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ண அப்படின்னு கேட்க, அப்போ தான் அவன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்காரனும் நிறைய வந்து சின்னுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருப்பான், இதை பார்த்து சின்னும் இங்கே பாருமா போதும் எனக்காக நீ அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுற, நீ என்ன தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் வேலை பார்த்தாலும் என்னோடய நிலைமைக்கு உன்னால் வர முடியாது, என்னோடய ஸ்டேட்டஸ் வேறு உன்னோட ஸ்டேட்டஸ் வேறு, எனக்காக நீ கஷ்டப்படுறது வந்து என்னால் பார்த்துக்க முடியல, ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். உடனே இவனும் எனக்கு தெரியும்டி உன் ஃப்ரெண்டு ஒருத்தி என்கிட்ட சொன்னான் உனக்கு வேறு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு, அவன் உன்னோட ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலாக இருப்பான், அதனால நீ என்ன வேண்டாங்கிற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டடி அப்படி மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்ல, உடனே ஹீரோனு ஏன் நீ அதுக்கப்புறம் அவளை பார்த்து பேசவே போகலை அப்படிமா கேட்க, இவனும் எந்த மூஞ்சி வச்சுட்டு போக சொல்கிற என்கிட்ட ஒழுங்கான வேலை கூட இல்லை, ஏன் நம்மக்கிட்ட ஒரு சொந்தமான வீடு கூட இல்லை, இப்போ தான் ஓரளவுக்கு நான் வந்திருக்கேன், இப்படி இருக்கிறேன்னா அவ்வளோ பெரிய ரிச்சான பொண்ணுக்கிட்ட போயிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் திரும்பவும் பேசுவேன், அதனால தான் பேசலை அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனு இதை கேட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கொலை பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும், ஸோ கூடிய சீக்கிரமே யார் கொலை பண்ணலாம்னு கண்டுபிடிச்சி நான் உன்னை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வெளியில் வரா. உடனே ஹீரோவும் ஹீரோனை பார்த்து உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இவன் உன்னோட பிரதர், ஸோ அந்த கேஸில் நீ இதுக்கப்புறம் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்ல, ஹீரோனும் ஆ எனக்கு புரியுது நான் இனிமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. உடனே ஹீரோவும் மாறிக்கு அப்புறம் அந்த ரெண்டு பசங்களையும் பார்த்து இங்கே பாருங்க நீங்கள் மூணிரும் நம்ம ஜென்னு போனோம்னு சொன்னால ஒரு கிளப்பு அங்கே போயிட்டு அங்கே எங்கெல்லாம் கேமரா இருக்குன்னு பாருங்கள், அந்த டேட்டில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நம்ம விசாரிக்கணும், ஸோ இது எல்லாமே போலீஸ்னு நீங்கள் டைரெக்டாக போகாமல் நம்ம மாறு விஷயத்தில் தான் போகணும் அப்படிங்கிற சொல்ல, இதை கேட்டால் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்ட்டிக்கு போகணும் இல்லையா, பார்ட்டிக்கு தகுந்த ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க, இவளும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக மாட்டிட்டு வர, இதை பார்த்த நம்ம ஃப்ளாட் பையனும் ஒவ்வொரு குறை சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனால் நம்ம டா மட்டும் அவளை வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் போட்டு வரா, இதை பார்த்தா டாவும் ஏ செம்ம க்யூட்டாக இருக்கடா இதே போட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஃப்ளாட் பையனும் டேய் அவள் பார்ட்டிக்கு போகிறடா இந்த ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல, இவனும் டேய் இந்த ட்ரெஸ்ஸில் செம்ம க்யூட்டாக இருக்கா நான் வேணா ஒரு செல்ஃபி எடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அதுக்கப்புறமா அவ்வளோ ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வர, இதை பார்த்தா ஃப்ளாட் பையனும் பக்காடி இதுதான் சூப்பராக இருக்கும் இதுதான் பார்ட்டிக்கு போட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட அந்த சின்ன கட் பண்ணி அடுத்து நைட்டு தான் காமிக்கிறாங்க. நம்ம ரிக்காவும் ரெட் கலர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பயங்கரமாக மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை பார்த்த டாவும் இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவனும் இப்போ என்னடா எதுக்கு தான் என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிமா கேட்க, இவனும் வேற ஒன்றும் இல்லடி அங்கே உள்ளே போயிட்டு எத்தனை கேமராஸ் இருக்குன்னு பாரு, பார்த்து பத்திரமா இரு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன், இவனும் ஆ போதும் போதும் காரில் ஏறினதுலேருந்து எத்தனை வாட்டி சொல்லுவேன் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஸ்டைலாக நடந்து போயிட்டு இருக்கா. இதை பார்த்த டாவும் மாரிக்கா அப்படிங்க மாதிரி கூப்பிட, இவன் உடனே கூப்பிடலான்ட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க அவளுக்கு ஸ்லிப் ஆகி விட்டுருது, டே உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற கேட்க, உடனே இவன் பார்த்து பத்திரமா போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளோ உடவா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து உள்ளே போறா. உள்ளே வந்து பார்த்தாக்கா நிறைய கேமராஸ்லாம் இருக்கு, சரி ஓகேன்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபோன்ல சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த நேரத்துலயே செல்ஃபி எடுக்கிற மாதிரி அங்கே உள்ள எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க, இதை ஒரு செக்யூரிட்டி நோட் பண்ணிடுறான். அங்கேருந்து வந்து ஏ அம்மா இங்கே கொண்டா என்ன பண்ணுற அப்படிங்க கேட்க, இவன் உடனே செல்ஃபி தான் சார் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு ஃபோனை கொடு நீ என்ன எடுக்கிறங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வாங்க போக, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுறா. இதை பார்த்தா நம்ம மாரிக்காவும் தேங்க்ஸ்மா அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்தாது நம்ம ஹீரோனு இதை பார்த்த மாதிரி ஏய் நீ எங்கடி இங்கே வந்த அப்படிமா கேட்க, ஒன்றும் இல்லை பாத்ரூம் பா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு, ஹீரோனும் வேற ஒன்றும் இல்லை என் அண்ணன் தான் பிரச்சனை மாற்றிக்கிட்டான்னு தெரியல ஹெல்ப் பண்ணலான் தான் வந்தேன் அப்படிமாதிரி சொல்ல, மாரிக்காவும் இது மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்ச அவனை சாப்பிடுச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் வெளியில் வர, இவங்க இப்போ உள்ளே போனதை வந்து அந்த செக்யூரிட்டிஸ்லாம் வாட்ச் பண்ணியிருப்பாங்க இவருக்கு, அவங்க வந்து நம்ம ஹீரோனை மாரிக்கா பார்த்து மாட்டிங்களாடி இங்கே வந்து என்ன பண்ணீங்க வாங்க உங்களை சாப்பிடுச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து இழுத்துட்டு போக, நம்ம ஹீரோனும் மாரிக்காவும் பயங்கரமாக ஃபைட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாளுங்க.
அப்பாடா தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சந்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. அங்கே மொத்த வில்லன் குரூப்பும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஏய் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான், இங்கே வந்து போட்டோலாம் எடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனும் மார்க்கியாவும் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்னன்னா இவங்ககிட்ட அடிச்சு கொடுத்து அங்கே இருந்து எழுத்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட என்ட்ரி. இதை பார்த்தா அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம தமிழ் மூவிஸில் வர மாதிரியே ஹீரோனை ஹக் பண்ண மாதிரியெல்லாம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக ஃபைட்டிங்லாம் முடிஞ்சு ஹீரோனை பார்த்து கொஞ்சம் கூட நீ அடங்கவே மாட்டல, வா ஆஃபீஸுக்கு வா வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஃபீஸுக்கு வந்த ஹீரோவும் ஹீரோனை பார்த்து நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த கேஸில் இன்வால்வ் ஆகாதன்னு சொன்னனா இல்லையா, அதை கேட்காம எதுக்கு நீ மறுபடியும் நீ உள்ளே வந்த அப்படிமா கேட்க, ஹீரோனும் வேறு என்ன பண்ண எல்லாரும் சேர்ந்து என் அண்ணன் பக்கத்தில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டீங்க, யாருமே அந்த கேஸை விசாரிப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல, அதனால தான் நான் வந்து விசாரித்தேன் அப்படிமா சொல்ல, இதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர மன உளைச்சல் ஆயிடுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் தான் உனக்கு இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தேன், நான்லாம் எவிடன்ஸை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு தெரியும், உன்னை எப்பயே நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் அவன் அதை பண்ணலன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்னை இவ்வளோ சீப்பாக நினச்சிப்பேன் எனக்கு தெரியாது அப்படிமாதிரி அங்கேருந்து போக, இதை கேட்ட ஹீரோனு ஐயோ அப்படிமாட்டுக்க நம்ம மாறிக்காம வந்து ஆமா நீ போன கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ வந்து உடனே ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற சொல்ல, ஹீரோனும் ஐயோ அவசரப்படுத்தமோ அப்படிங்கிற அவனோட டேபிளில் உட்காந்துருக்க அப்போ தான் நோட் பண்ணுறான் அவளுக்காக சாப்பாடெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஹீரோனு யோசிச்சு பார்க்குறா, ஏன்னா ஹீரோ சோகமாக இருந்திருப்பாள் அப்போ ஹீரோ வந்து கேட்டிருப்பான் சாப்பிட்றியா அப்படிமா கேட்டிருப்பான், ஆனால் இவள் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற சொல்ல அவன் ஒரு கையில் ஒரு சாப்பாடு வச்சுருந்துருப்பான். அதை யோசிச்சு பார்த்தா ஹீரோனும் ஓ அப்பா இதை அவன் தான் கொண்டாந்து வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர அவங்க அண்ணங்காரன் வீட்டில் உட்காந்துருக்கான். இதை பார்த்தா ஹீரோனும் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அண்ணங்காரன் சொல்கிறான் இங்கே பாடி உங்கள் கேப்டன் வந்து ரொம்பவே நல்லவன், எந்த அளவுக்குனா நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏதாவது என் தங்கச்சி வந்து ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்கு இந்த போலீஸ் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு அவன் என்ன தருமா சொன்னான், ஒரு தங்கச்சி ரொம்பவே பிரில்லியன்ட் நல்லாவே யோசிப்பா, என்ன ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஃபிட் ஆகலை அவ்வளோதான் தெரிய மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருப்பா அப்படிங்கிற சொன்னான் அப்படிங்கிற சொல்ல, இதை கேட்ட ஹீரனுக்கு இன்னமும் மன உளைச்சல் ஆயிடுது. அதுக்கப்புறமா சோகமாக உட்காந்துருக்க உடனாலும் முடியுது. மறுநாள் தான் காட்டுறாங்க நம்ம டாவும் ஃப்ளாட் பையனும் நின்று பாத்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டா சொல்கிறான் அவனுக்கு ஒன்று தெரியுமாடா நம்ம ஹீரன் வந்து சாரின்னு நோட்ஸ் எழுதி எல்லாருக்கும் வச்சிருக்கா அப்படிங்கிற சொல்ல, ஹானும் உள்ளேருந்து வந்து ஆமாம்மா எனக்கு ஒரு நோட்ஸ் வச்சுருந்தா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த நேரம் மாரிக்காவும் பாத்ரூம்லேருந்து வந்து ஆமாம் எனக்கு ஒரு நோட்ஸ் வச்சுருந்தா அப்படிங்கிற சொல்ல, இவனுங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்கல்ல பயந்துடணும், அடியே இங்கே என்னடி பண்ணுறீங்க அதுவும் ஆம்பளை கக்கோஸில் என்னடி பண்ணுற அப்படிமே கேட்க, உடனே இவனும் எங்கள் பாத்ரூமில் தண்ணி வரலடா அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இங்கே வருவியா அதுவும் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்குள்ள வருவியா அப்படின்னு சொல்ல, ஏ நான் என்னத்தனா கண்டா நீ பாத்ரூம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போக, இதை பார்த்துட்டாவும் சே எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படிங்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோ கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் அப்புறம் சாரி அப்படிங்கிற சொல்ல, ஹீரோ எதுக்கு தேங்க்ஸ் எதுக்கு சாரி அப்படிங்க மாதிரி கேட்க, இவ்வளோ என்னோட அண்ணனை வெளியில் விட்டீங்க அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு வச்சுருந்தீங்க ஏன் என்னோட வேலையை கூட திரும்பி கொடுத்துட்டீங்க அதுக்கு தேங்க்ஸ், சாரி வந்து உங்களை கேட்காம நிறைய அதிக பிரச்சனையும் தினமா பண்ணிட்டேன் அதுக்கு தான் சாரி அப்படிங்கிற சொல்ல, ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோனும் எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்களா அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படி மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து போக, நம்ம ஹீரோ ஓ நீ சமையலாம் சமைப்பியா அப்படிங்கிற மாதிரி அவள் கொடுத்த சாண்ட்விச்சே அப்படியே ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஹீரோக்கு ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதோட அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே வந்து அந்த கேஸை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நம்ம அண்ணங்காரன் சொல்லியிருப்பான்ல அவள் வேறொருத்தியை வந்து பார்த்துட்டா அதனால தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் யாருன்னே தெரியல, ஆனால் இந்த பொண்ணு வந்து அடிக்கடி ராஜாபுரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து அடிக்கடி தங்கிட்டு வருவா அப்படிங்கிற சொல்ல, இதை கேட்ட எல்லாரும் அப்போ நம்ம அங்கே தான் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற சொல்ல நம்ம மாரிக்காவும் ஒரு ஐடியா கொடுக்குறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி போயிட்டு அங்கே தங்கியிருந்து அதை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹீரோனை பார்த்து நீ வேணா எனக்கு ஒய்ஃபாக நடிக்கிறியா அப்படிங்கிற கேட்க, ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இந்த மாதிரி ஹாப்பியான எண்டிங் கூட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கோரிய வரும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.